பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஒன்றும் உங்களைப் போல அங்கே கையை காட்டி விட்டு கையை கட்டி கொண்டு சும்மா இருக்கவில்லை. அவர்களிடத்திலிருந்து பணம் ஒரு பைசா வராவிட்டாலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நான் இருக்கிறேன் என்று தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கஜானாவிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் 6000 ரூபாய் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். சேதமடைந்திருக்கக்கூடிய இடங்களிலே 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். வீடு கட்டுவதற்காக வீடுகளை இன்றைக்கு சொன்னீர்களே இழந்திருக்கிறார் என்று 4 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் நாம் கொடுத்திருக்கிறோம். எங்களிடத்திலிருந்து வரவில்லை என்று அங்கே கையை காட்டி விட்டு வாழா இருக்கக்கூடிய அரசு இந்த அரசு அல்ல, மக்களுடைய துயர் தணிக்கக்கூடிய அரசு. நீங்கள் சொன்னீங்களே மிட்டிகேஷன், அதே போல இந்த வெள்ள தணிப்பு என்கின்ற அந்த ஃப்ளட் மிட்டிகேஷனில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்த கட்டமாக போயிருக்கிறோம். வெள்ள தணிப்பு துயர் தணிப்புக்கு தாண்டி இன்றைக்கி டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி இன்றைக்கி பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரை இன்றைக்கு பணம் கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதை செய்திருக்க ஆட்சி இந்த ஆட்சி.